வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நிறைய பேருக்கு தன்னுடைய ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க, ஆனால் பிறந்த நேரத்தை அதிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிகழ்வு இருக்குது. அதுக்கு தீர்வாக இந்த வீடியோ பதிவு. இது கொஞ்சம் கணிதம் சார்ந்தது, கொஞ்சம் பொறுமையாக 1 to 10 times, 100 times பார்த்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கணிதம்ன்றது நிறைய பேருக்கு கஷ்டமான நிகழ்வாக இருக்கும். ஆனால் கணக்கு போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணணும் இல்லையா? ரைட். பிறந்த நேரம் சரியாக தெரிஞ்சதுன்னா சாஃப்ட்வேரில் போட்டோன்னு நமக்கு ஜாதகம் ரெடிமேடாக வந்துடுது, சரிங்களா? ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாவது தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால இதை எப்படி அது கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் கேட்கவே தான் இந்த வீடியோ பண்ணித்தரும். நல்லதுங்க. முதல்ல அந்த லக்னம் பிறந்த நேரத்தையும் நம்ம ஜாதகத்தில் லக்னம்னு எழுதுறதுக்கும் இருக்க தொடர்பு படுத்துறதெல்லாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, சரிங்களா? நம்ம வந்து எந்த மாதத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த மாதம் எப்படி கணக்கு பண்ணிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஆண்டு பிறப்பு சித்திரை அப்படிங்கிறத கணக்கில் வச்சு தான் பஞ்சாங்கங்கள் நம்ம எழுதப்படுது, சரிங்களா? இப்போ சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு 0 degrees. இந்த இடத்துல இந்த 0 degrees சூரியன் உள்ளே என்ட்ராகிற நேரம் நகர்வினுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது தான் ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இந்த சித்திரை மாதம் ரைட்டுங்களா, அடுத்த மாதம் வைகாசி, அடுத்தது ஆணி, அடுத்தது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சரிங்களா? 12 months பேர் முதல்ல நமக்கு தெரியணும். நிறைய பேருக்கு இதுவே தெரியல, அதனால் அதை ஒரு தடவை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன், சரிங்களா? இந்த மேஷ ராசியில் சூரியன் நகரும் காலம் அதை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். சித்திரை மாதம்னா இந்த வெளி சூரியன் உச்சத்தில் இருக்கிற இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? ரைட். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. அது எப்போ நடக்கும்? ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மே மாதம், கரெக்டுங்களா? அப்போது இங்கே ஏப்ரல் 14 ஆரம்பிக்கும், இப்போ மே 14 வரைக்கும் ஒரு 15 நாள் தள்ளி வர்றதுக்கு காரணங்கள் வேறு இருக்குது. நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக டேட்ஸ் வச்சுட்டோம், அதனால் ஏப்ரலில் கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏப்ரல் 14 அப்படிங்கிற கணக்கு வரும், சரிங்களா? ரைட். இப்போது இது 30, 30, 30 இப்படி ஒரு கணக்கு, சரிங்களா? இந்த சூரியன் நகர்வு 360 degrees 365 கடக்கும். நகர்வு பார்த்திங்கன்னா அப்போ சூரியன் தினப்படிக்கு 1 degree நகருது அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக புரிஞ்சுக்கலாம். இந்த 1 degree நகர்வு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ ஏப்ரல் 14 அப்படின்னா ஏப்ரல் 30 அன்றைக்கி எத்தனை டிகிரியில் இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா 15 degrees நகர்ந்துருக்கும். இது முதல்ல நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுருக்கணும், சரிங்களா? ஏன்னா சூரியன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது எந்த மாதம்னு சொல்லிடலாம், அந்த நேரத்தில் சூரிய உதயம் எங்கேருந்து ஆரம்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு நிகழ்வுக்காக சூரியன் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரைட்டு. இப்போ சித்திரை மாதம் வைகாசி மாதம், அதாவது ரிஷப ராசியில் சூரியன் போகும் காலம், கடக்கும் காலம் வைகாசி மாதம். மிதுன ராசியில் சூரியன் கடக்கும் காலம் ஆவணி மாதம். இப்படி மாதத்தினுடைய பெயர்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் கணிக்கிறது, நமக்கு ஜாதக கணக்கு என்னென்னா சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய உதயம்ன்றது ஊருக்கு ஊர் மாறுபடும். இது முதல்ல நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரிய உதயம் அதிலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கிறனால தான் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அதை ரெண்டாக பிரித்து பகல் பொழுது, இரவு பொழுதுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அப்போது அந்த இரவு பொழுது அப்படிங்கிறது அதிகாலைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே பழக்கத்தில் என்னென்னா நள்ளிரவு அப்படின்றது தான் ஜாதக ரீதியாக சொல்கிற விஷயம். இந்த ரெண்டு நிகழ்வுக்கான வித்தியாசங்கள் நமக்கு தெரியணும். ஒரு நாளை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், சூரிய உதயத்திலேருந்து ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் அந்த ஊரில் என்ன நடக்குதோ அது வந்துட்டு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு. நமக்கான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம டேட்டும் இங்கிலீஷ் டேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து டைமிங்கும் இன்டர்நேஷ்னல் டைமிங் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் டைமிங்கை பொறுத்தவரை ஒரு நாள் தொடக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நள்ளிரவு 12 ஒரு நாள் தொடங்குறத இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அது சரியாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இங்கே பதிவிட விரும்புகிறேன். சரி,
இப்போது ஒரு நாள் முதல்ல சூரியன் எங்கே இருக்குது, உங்கள் ஜாதக கட்டம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இத்தனை நாழிகை இத்தனை விநாழிகையில் இந்த ஜாதகர் ஜனனம் அப்படின்னு எழுதியிருக்கும். சூரிய உதயத்திலிருந்து இத்தனை நாழிகை இத்தனை விநாழிகை கழித்து ஜாதகர் ஜனனம் அப்படிங்கிறத அங்கே கணக்காக எழுதியிருப்பாங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த லக்னம் அப்போ எங்கே எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சூரியன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் அப்போ சூரிய உதயம் எப்போது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் முதல்ல மாதம் கணக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு நமக்கு வந்து மாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மாசி மாதத்தில் சூரியன் இங்கே இருக்கார், கரெக்டுங்களா? அதனால சூரியன் அப்படின்னு முதல்ல எழுதுகிறேன். ஒரு ஜாதகத்தில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய நிகழ்வு சூரியனை பற்றி, ஆத்மகாரகன், கரெக்டுங்களா? இந்த லக்னம்ன்றது அந்த ஆத்மா இந்த பூமியில் இந்த உடலில் இந்த உயிரும் கலந்து ஒரு ஒரு ஜனனம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான கிரகம். அதனால தான் அந்த சூரியனை மேற்கொண்டு எல்லா விஷயங்களும் மற்ற விஷயங்களெல்லாம் முடிவு செய்யப்படுது. இப்போ சூரியனுடைய அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மீதி விஷயங்களை நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாகணும். சரிங்க, இப்போ மாசி மாதம் அதில் சூரியன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது கும்பத்தில் சூரியன் இருக்கிறது தான் மாசி மாதம். இந்த மாசி மாதம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15 வரைக்கும் இருக்க காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? இந்த தேதிகள் முன்ன பின்ன வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு புரிதலுக்காக நான் ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து தான் எந்த நாள் என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். பஞ்சாங்கத்தில் சூரிய உதயம் ஒவ்வொரு ஊருக்கும் எப்போ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்குன்றது கணக்கும் ஒரு சில பஞ்சாங்கங்களில் கொடுக்கறது உண்டு. இந்த தேதியில் இத்தனை டிகிரியில் இருக்குது சூரியன் அப்படின்னே கணக்கு கொடுக்கறது உண்டு. இது அது அங்கே ரெடிமேடாக இருக்கிறது யூஸ் பண்ண தெரியணுன்னா ரொம்ப டீப்பான சயின்ஸ் உங்களுக்கு தெரியணும். அவ்வளோ டீப்பாக உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறனால மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ பிப்ரவரி 15 ஒரு குழந்தை பிறக்கிறதா வச்சுக்கோ. அன்றைக்கி 6 மணிக்கு சூரிய உதயம் சென்னைன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதை அடிப்படையாக ஏன்னா நான் இது 6-3, 6-5 மாறுபடும் அப்படின்னாலும் நம்ம ஒரு கணக்கு போட்டு புரிதலுக்காக தான் நம்ம கணக்கு போடுறோன்றதுனால ரவுண்டாக வச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இப்படி எடுத்துக்கிறேன், சரிங்களா? ரைட். இப்போது ஒரு நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நாள் அப்படின்றது 60 நாழிகை நாழிகை அப்படிங்கிற பேர், சரிங்களா? நமக்கு மணி நிமிடம் அப்படின்ற வார்த்தைகளை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் இத்தனை நாழிகை இத்தனை விநாழிகை அப்படின்னு சொல்கிற வழக்கம், சரிங்களா? அப்போ 60 நாழிகை, அப்போ 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு 60 நாழிகை, கரெக்டா? அப்போது ஒரு நாழிகை பார்த்திங்கன்னா 24 ÷ 60 ×60 நிமிடம். இது வந்து மணி கணக்கு தானே, நம்ம நிமிடத்தில் தான் ஆன்சர் வரும்ன்றனால இந்த 60 60 கேன்சல் ஆகி நிமிடம் அப்படின்னு பதில் வரும், சரிங்களா? அப்போது ஒரு நாழிகை வந்து எவ்வளோங்க? 24 நிமிடம். இது முதல்ல தெரியணும், சரிங்களா? இது வந்து அடிப்படை. இது முதல்ல புரிஞ்சால் தான் மீதி கணக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நாழிகை வந்து 24 நிமிடம்னு பார்த்தோம், சரிங்களா? அது மாதிரி இப்போ விநாழிகைன்னு ஒன்று இருக்குது. அந்த விநாழிகைன்னா என்னென்ன இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒரு நாழிகை ஈக்குவல் டு 60 விநாழிகை, சரிங்களா? அப்போது 24 நிமிடம்ன்றது ஒரு நாழிகைன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ 24 நிமிடம் ஈக்குவல் டு 60 விநாழிகை, கரெக்டா? அப்போது ஒரு விநாழிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ÷ 60 × 60 அப்படின்னு போடும்போது 24 நொடி அப்படின்னு கணக்கு வந்துடுது. இந்த கணக்கு முதல்ல புரியணும். ஒரு விநாழிகை ஈக்குவல் டு 24 நொடி. இந்த ரெண்டு விஷயங்கள் தகவல் தெரிஞ்சால் மீதியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டுடலாம். இவ்வளோதான் விஷயம். இது எப்படி டிரைவ் ஆச்சுன்றதும் உங்களுக்கு புலப்படணுன்றதுக்காக இது சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாழிகைகள்ட்டு 24 நிமிடம், ஒரு விநாழிகைன்றது 24 நொடி. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் கணக்கு போட்டுடலாம், சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிகிட்ருக்கோம், ஒரு நாழிகைகள்ட்டும் 24 நிமிடம்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு விநாழிகைன்றது 24 நொடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அடிப்படை, சரிங்களா? ரைட். இப்போது ஜாதக நோட்டில் சூரிய உதய காலம் முதல்
20 நாழிகை 10 விநாழிகையில் ஆண் குழந்தை ஜனனம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுதான் நம்ம பார்த்துக்கணும். 20 நாழிகை 10 விநாழிகை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி எடுக்கிறேன்னா, கொஞ்சம் கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக, உங்களுக்கு புரிதலுக்காக. நான் இங்கே என்ன பண்ணுறேனோ, உங்களுக்கு என்ன நோட்டில் எழுதியிருக்கோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? ரைட். 20 நாழிகை ஈக்குவல் டு 20 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 480 நிமிடம், கரெக்டாக? 480 நிமிடம்னா அதை 60 வகுக்கணும், கரெக்டாக? அப்போது 8 மணி நேரம் ஆச்சு, சரிங்களா? 8 மணி நேரம்ன்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது 10 விநாழிகை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது 10 இன்ட்டு 24 நொடி, கரெக்டாக? ஈக்குவல் டு 240, இத்தனை நொடி இருக்குது, வகுத்தல் 60 போட்டால் நிமிடம் வரும், கரெக்டுங்களா? அப்படி கணக்கு போடும்போது 4 நிமிடம் நிமிடம் அப்படின்னு வந்துடுது. அப்போது சூரிய உதயம் முதல், சூரிய உதயம் 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கூட நாழிகை கணக்கில் ஒரு 8 மணி நேரம் கூட்டுறேன், சரிங்களா? 6 8 14 12 கழிச்சிட்டிங்கன்னா 2 மணி அப்படின்னு கணக்கு வருது, கரெக்டுங்களா? அப்புறம் விநாழிகை கணக்கு இருக்கு இல்லையா, விநாழிகை கணக்கு 10 விநாழிகை, கரெக்டாக? அது 4 நிமிஷம், அப்போ வந்து 4 கூட்டணும். அப்போ பிறந்த நேரம் 2 மணி 4 நிமிடம் மதியம் அப்படின்னு எழுதணும். இப்படி தான் டைம் கண்டுபிடிக்கிறது. இது அப்ராக்சிமேட்டாகவே இருக்கட்டும், ஏன்னா சூரிய உதயத்தில் எரர் இருக்கலாம், இந்த நாழிகை விநாழிகை எழுதுனது கணக்கில் வித்தியாசம் இருக்கலாம், அதனால் இருக்கட்டும். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாவது 2 மணின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மணின்றது லக்னம் எங்கே வரும், அதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இப்போ இது தெரிஞ்சால் பத்தாது, இது சாஃப்ட்வேரில் போட்டுவிட்டால் டேரெக்டாக ஜாதகம் நமக்கு வந்துடும். ஆனாலும் நமக்கு இந்த ஜாதக கட்டத்தில் சூரியனுக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம், அதனால் இந்த விளக்கம் இங்கே சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம், 0 டிகிரியில் சூரியன் இருக்குன்னு பார்த்தோம். அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு பகல், 12 மணி நேரம் இரவு, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. எக்ஸாக்ட் 12 மணி நேரம் அப்படின்னு இல்லை, இந்த லக்னத்தினுடைய கணக்குகள் மாறும், அதெல்லாம் சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணுங்கிறனால தான் அதை சாஃப்ட்வேர்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்கிறோம். இது கால்குலேஷன் வேறு மாதிரி போடணும், ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த 12 மணி நேரம், பாதி நாள் பகல், பாதி நாள் இரவு, கரெக்டாக? ரைட். அப்போது ஒவ்வொரு 2 மணி நேரமும் இந்த லக்னம், இந்த சூரிய உதயத்தின் போது லக்னம் இங்கே இருக்குது, லான்றது இங்கே இருக்குது, 0 டிகிரியில் இருக்கிறதா கணக்கு, பிப்ரவரி 15 அன்னைக்கு, சரிங்களா? லக்னம் இங்கே ஆரம்பிச்சிது 6 இங்கே 8 மணி, இது 6 மணிக்கு சூரிய உதயம், 6 மணி சூரிய உதயம், இதுதான் கணக்கு. சூரிய உதயம் 6 மணியாக இருந்தால் எப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். 6 8 8 10 10 12 12 2 2 4 4 6 6 8 8 10 10 12 12 2 2 4 4 6 இப்படி தான் இந்த கணக்கு. இந்த லக்னம் நகருது, சூரிய உதயம் சூரியன் எங்கே இருக்குதோ அங்கே தான் லக்னம் இருக்குது அப்படின்னு கணக்கு. இப்போ இந்த ஜனனம் ஆகும்போது லக்னம் 2 மணி 4 நிமிடம்னு வந்துருச்சு. அப்போ 2 8 4 2 8 4ன்றது எங்கே இருக்குங்க, இங்கே இருக்குது, இந்த 2 தாண்டிடுச்சு, ஆனால் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு, கரெக்டுங்களா? இந்த 4 நிமிஷம் அப்படிங்கிறத இப்போ கணக்கு பார்க்கணும். இப்போ இந்த 2 மணிக்கு மிதுன லக்னம் ஆரம்பிச்சிடுச்சு, கரெக்டுங்களா? இப்போ இந்த மிதுன லக்னம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இங்கே 30 டிகிரி இருக்குது, சரிங்களா? 30 டிகிரிக்கு 2 மணி நேரம், 30 டிகிரி 2 மணி நேரம், 30 டிகிரி ஈக்குவல் டு 120 நிமிடம், கரெக்டுங்களா? அப்போது 1 டிகிரின்றது 4 நிமிடம். அப்போது 1 டிகிரி தள்ளி லக்னம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 1 டிகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 டிகிரின்றது இப்போ மிதுன லக்னத்தில் ஆரம்ப நட்சத்திர பாதம் என்ன, மிருகசீரியிடம் 3. இப்போ மிருகசீரியிடம் 3ன்றது 0 டிகிரியிலேருந்து 3 டிகிரி வரைக்கும் இருக்கும், 3 டிகிரி 20 செகண்ட் வரைக்கும் இருக்கும், இதுதான் கணக்கு,
சரிங்களா. ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் 3 டிகிரி 20 செகண்ட் அப்படின்னு கணக்கு, சரிங்களா. அப்போது 1 டிகிரி தான் இருக்குது, 4 நிமிடம் தான் பாக்கி இருக்குதுன்றனால நம்ம லக்னம் எங்கே குறிச்சிருக்கோம், மிதுன லக்னத்தில் குறிச்சிருக்கோம். இப்படி தான் வரும். 6 மணி தாண்டிட்டால் அது இரவு பொழுதுன்னு எழுதுவாங்க, சரிங்களா. 12 மணி தாண்டினாலும் நள்ளிரவுன்னு எழுதுவாங்க, சரிங்களா. இது வந்து 4 to 6 கூட என்ன எழுதுவாங்க, நள்ளிரவுன்னு தான் எழுதுவாங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நள்ளிரவு அதாவது 2ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி நள்ளிரவு அப்படின்னு எழுதுகிறாங்கன்னா அது இந்த நேரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் 6 மணிக்கு முன்னாடி, உதயத்துக்கு முன்னாடி எழுதுனா 56 நாழிகை 4 வினாழிகை இப்படி கணக்கு வரும். 56 அப்படின்னா அந்த நாளே முடிய போகிற நேரத்துக்கு அந்த குழந்தை பிறந்ததுன்னு அர்த்தம். அப்படி எழுதும்போது 14ஆம் தேதி நள்ளிரவுன்னு எழுதுவாங்க. நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாள் எந்த நாள் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ சூரியன் இங்கே இருக்குதுன்னா லக்னம் இங்கே இருக்குன்றத நமக்கு இந்த கணக்கு போட தெரிஞ்சதுன்னா இதை பார்த்துக்கலாம், சரிங்களா. இந்த லக்னம் இங்கே குறிச்சிட்டோம், சரிங்களா. இப்போ நவம்சத்துலேயும் லக்னம்னு ஒன்று வரும், கரெக்டாக. இதுக்கு தான் D9 தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இந்த D9 எப்படி, மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எந்த மண்டலத்தில் வரும், சிம்ம மண்டலத்தில் வரும். 3வது பாதம் எங்கே வரும், துலாத்தில் வரும். அப்போ இங்கே லக்னத்தில் எழுதியிருப்பாங்க. நவாம்ச கட்டத்தில் எங்கே லக்னம் எழுதியிருப்பாங்க, துலாமில் எழுதியிருப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். அப்போ உங்கள் ஜாதக கட்டம் எடுத்துக்கோங்க, சரிங்களா. லக்னம் எழுதியிருக்காங்களா, அப்ராக்சிமேட்டாக 2 மணி நேரம் கணக்கு வைங்க. 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4. அப்போ இந்த 2 to 4 தான் இவர் பிறந்திருப்பார். இந்த டைம் வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம், மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நவம்ச கட்டத்தில் பாருங்கள், அங்கே வந்து துலாத்தில் எழுதியிருந்தாங்கன்னா மிருகசீரிஷம் 3ல தான் இந்த ஜாதகர் ஜனனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ சுலபந்தான். ஆனால் இந்த அடிப்படை கணக்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த லக்னம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ராசிலையும் நவாம்சத்துலேயும் வச்சுக்கிட்டு அது என்ன நட்சத்திர பாதத்தில் லக்னம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் வந்து 0 டிகிரி வச்சு சொன்னேன், இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஒரு 10 நாள் கழித்து பிறக்கிறதா வச்சுக்கோ. 10 நாளில் சூரியன் எத்தனை டிகிரி நகர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டிகிரி நகர்ந்துருக்கும், கரெக்டுங்களா. இப்போ இந்த 10 டிகிரி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆரம்பத்திலிருந்து, சூரியன் 10 டிகிரியில் தான் 6 மணி, 10 டிகிரி இருக்கும்போது தான் 6 AM சூரிய உதயம் அப்படின்னா இங்கே 8 மணி வரைக்கும் இந்த மிதுன கும்பலக்னம் போகாது, சரிங்களா. ஒரு 7:20 வரைக்கும் தான் இருக்கும், சரிங்களா. அப்போ 7:20, 9:20, 11:20, 1:20, 3:20 கணக்கு வரும். அப்போ இந்த லக்னம் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் கணக்கு பார்க்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா அதை அக்யூரேட் பண்ணுறது நமக்கு வந்துட்டு சாஃப்ட்வேரில் போட்டு எடுக்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் மிதுன லக்னம் அப்படிங்கிறத எப்படி குறிக்கணுன்றது தான், அந்த டைம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். திரும்ப திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் ஏஎல்பியில் வச்சுட்டு உங்களுக்கு அக்யூரசிக்கு நடந்த நிகழ்வுகள் வச்சு டைம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.